சரவணனின் யூனிவர்சிட்டிக்கு எதிரே இருக்கும் கேலக்ஸி பாரில்தான் ஜெஸ்ஸியும் நிதிஷும் இருக்கின்றனர். பயங்கரமான ஆட்டத்தை முடித்துவிட்ட ஜெஸ்ஸி நிதிஷை நெருங்கி அவனின் இதழோடு அவளின் இதழை பொருத்தினாள். அவளின் லைவ் ஓடிக்கொண்டே இருக்க நிறைய கமெண்ட்களும் தெரிந்தது. ஜெஸ்ஸியின் இடையில் கைகளை சுற்றி வளைத்தபடியே நிதிஷ் அவனின் போனிலிருந்து ஜெஸ்ஸியின் லைவில் 10,000 ரூபாய் ரிவார்டாக கொடுத்தான். அது மற்ற மாணவர்களின் மாத செலவாகும். ஆனால் நிதிஷுக்கு அது வெறும் 2 நாள் பாக்கெட் மணி. நிதிஷ், நீ மாஸ்டா, உன் கையில காசு செம்மையா பொருளுது. கண்டிப்பா இப்ப நம்ம பியூட்டி லைவ் ஸ்ட்ரீம்ல டாப்ல வந்திருப்பா என்று நிதிஷின் ஃபாலோவர்ஸ் ஒருவன் கமெண்ட் செய்திருந்தான். மற்ற சில பேரும் நிதிஷை புகழ்ந்து தள்ளினர். நிதிஷ், உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி என்று அவளின் முன்னழகை அவனின் மார்போடு உரசி கொண்டே கூறிய ஜெஸ்ஸி அவனின் மடி மீது அமர்ந்து கொண்டாள். ஜெஸ்ஸியில் லைவில் இருப்பது அவர்களின் யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே. யூனிவர்சிட்டியில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் அவள் செய்வதை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் 2,000 ரூபாய் இருப்பதே மிகவும் விடயம். லைவில் டாப்பில் வர இதுவே போதும். ஆனால் நிதிஷ் ஒரேடியாக 10,000 ரூபாய் கொடுத்திருக்க நிச்சயம் ஜெஸ்ஸி தான் நம்பர் 1 இருப்பாள் என்று நினைத்தான். அதே நினைப்புடன் ஜெஸ்ஸி ரேட்டிங்கை லிஸ்டில் எடுத்து ஆர்வமாய் பார்க்க அவள் பெயர் டாப் 10 கூட இல்லை. அது எப்படி பாசிபிள் என்று திகைப்புடன் போனை பார்த்தாள் ஜெஸ்ஸி. சில நேரத்திற்கு முன்பு வரை 2ம் இடத்தில் இருந்தாள் ஜெஸ்ஸி. அதனால் இப்பொழுது நிதிஷ் ரிவார்டு கொடுத்த பின்பு நிச்சயம் முதலிடத்தில் தான் இருப்போம் என்று நினைத்து பார்த்தாள். ஒருவேளை சர்வர் ஸ்லோவா இருக்குமோ என்று நினைத்த ஜெஸ்ஸி மீண்டும் மீண்டும் டாப் 10 லிஸ்டை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். பல முறை ரிஃப்ரெஷ் செய்து பார்த்ததும் அது அப்படியே இருந்தது. சிறிது நேரத்தில் அவர்கள் டாப் லிஸ்டில் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு இன்னும் 20,000 வேண்டும் என்று நோட்டிபிகேஷன் காட்டியது. நிதிஷ், இப்ப நம்ம என்ன பண்றது? என்னை விட மத்தவங்க ரிவார்ட்ஸ் அதிகமா இருக்கு என்று பதட்டத்துடன் கேட்டாள் ஜெஸ்ஸி. நிதிஷுக்குமே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. இருந்தும் அதனை வெளிப்படையாக காட்டிக் கொள்ளாதவன், ரிலாக்ஸ் பேபி, நான் இருக்கேன்ல, உன்னை டாப் லிஸ்ட்ல வர வைக்க ஹெல்ப் பண்றேன் என்று கூறிய நிதிஷ் அவன் போனை எடுத்து அவன் அக்கௌண்ட்டிலிருந்து 25,000 ரூபாய் பணத்தை அவளுக்கு ரிவார்டாக கொடுத்தான். வாவ் நிதிஷ், நீ தான் பெஸ்ட். ஜெஸ்ஸி, நீ நிதிஷோட ஆளுன்னு பார்க்க எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு என்று நிதிஷ் அருகில் இருந்த இன்னொரு பெண் பொறாமையுடன் கூறினாள். அதில் லேசாய் வெட்கிய ஜெஸ்ஸி அவள் கையில் இருந்த வைனை குடித்தபடியே அவளின் போனை பார்த்தாள். மீண்டும் ரேங்கிங் லிஸ்ட் மாறியிருந்தது. நிதிஷ் கொடுத்த 25,000 ரிவார்டு மூலமாக முதலிடத்தில் வந்த ஜெஸ்ஸி அடுத்த நொடியே டாப் 10 லிஸ்டை விட்டு வெளியே இருந்தாள். கண்மூடி திறக்கும் நொடியில் நிகழ்ந்து விட்டது. இப்பொழுது 10வது இடத்தை பிடிப்பதற்கே 40,000 தேவை என்ற நிலைமை அவர்களுக்கு வந்தது. என்ன நடக்குதுங்க என்று அதிர்ந்த நிதிஷ் அவனும் அவன் போனில் டாப் 10 லிஸ்டை எடுத்து பார்த்தான். அதில் 10வது இடத்தில் இருக்கும் யூசர் நேம் நோ பிளேஸ் ஃபார் சீட்டர்ஸ் என்று இருக்க உடனே ஜெஸ்ஸியும் நிதிஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதை பார்த்தவுடனே சரவணன் தான் அவர்களுக்கு ஞாபகம் வந்தான். ஆனால் உடனே வேகமாய் தலையை மறுப்பாக அசைத்து கொண்டனர். கனவிலும் கூட சரவணனால் இதனை செய்ய முடியாது என்று ஒன்று போல் நினைத்தனர். இந்நேரம் வழமை போல் இலவசமாக கிடைக்கும் உணவுகளை உண்டு கொண்டிருப்பான் என்று நினைத்தனர். ஆனால் நிச்சயம் அவனாக இருக்காது என்று நம்பினர். நிதிஷ், நீ யாரு கூடயாச்சும் சண்டை போட்டியா என்று கேள்வியாக கேட்டாள் ஜெஸ்ஸி. நிதிஷுக்கு கோபம் அதிகரித்தது. பெரிய பெரிய மூச்சுகளை வெளியிட்டவன் சிவந்த முகத்தோடு, இங்க இருக்கிற எவனுக்கு என் சந்தோஷத்தை கெடுக்கிற தைரியம் இருக்கு? பணத்தை வச்சு ஏன் கூட மோத பாக்குறானா? என்கிட்ட நிறையவே இருக்கு என்று நிதிஷ் கூறி முடிக்கும் முன்னே மீண்டும் ரேங்கிங் லிஸ்ட் மாறியது. இப்போது டாப் லிஸ்ட் உள்ளே நுழைய குறைந்தபட்ச காசே 10 லட்சம் தேவை என்று வந்திருந்தது. நிதிஷ், இந்த முறை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நான் உனக்காக என்ன வேணாலும் பண்றேன், ப்ராமிஸ் என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு கேட்டாள் ஜெஸ்ஸி. நிதிஷுக்கு மிகவும் கடினமானது. டாப் 10 லிஸ்டில் வர 10 லட்சம் வேண்டுமே. அவனை போன்ற பணக்கார பிள்ளைகளுக்கு 10 லட்சம் சாதாரண ஒன்றுதான். ஆனாலும் அதனை அவளுக்காக செலவழிப்பதை பற்றி தயங்கினான். சிறிய யோசனைக்கு பிறகு உடனே, ஜெஸ்ஸி, நாம இத அடுத்த வாரம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அடுத்த வாரம் அவங்க இத ரிஃப்ரெஷ் பண்ணிடுவாங்க என்று கூறி சமாளித்தான் நிதிஷ். ஜெஸ்ஸிக்கு ரிவார்டாக 10 லட்சத்தை வாரி வழங்கும் வள்ளலாக முன்வர மனமில்லை அவனுக்கு. அப்படியே அவன் ஜெஸ்ஸிக்கு 10 லட்சத்தை கொடுத்தாலும் நிச்சயம் அவனிற்கு எதிராக இருப்பவர் அதனை விட 2 மடங்காக கொடுப்பார் என்று யூகித்தான்.
ஜெஸ்ஸிக்கும் நிதிஷுக்கும் இது கடினம் என்று உணர்ந்தாலும் அவள் இந்த வாரம் நிச்சயம் டாப் லிஸ்டில் நம்பர் ஒன்னாக வருவேன் என்று பல சமூக வலைத்தளங்களில் சொல்லிக்கொண்டு திரிந்திருந்தாள். ஆனால் இப்பொழுது முதல் இடத்தில் வராவிட்டால் பல பேர் நம்மை கேலி செய்வார்கள் என்று நினைத்தாள். இதில் அவள் பத்தில் ஒன்றாக கூட இல்லாமல் விட்டால் நிச்சயம் தம்மை மிகவும் தாழ்வாக பேசி கேலி செய்வார்கள் என்று நினைத்தாள். நிதிஷ் ப்ளீஸ் என்று ஜெஸ்ஸி கூற வர உடனே அவளை இடைவெட்டியவன், ஓகே ஜெஸ்ஸி, நீ இப்ப வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் என்று கூறினான் நிதிஷ். அவன் பேச்சை மறுக்கிறான் என்று உணர்ந்த ஜெஸ்ஸி அமைதியானாள். அவளுக்கு ரிவார்டு வேண்டும் என்றால் நிச்சயம் அவனை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தாள். இப்ப மட்டும் ரிவார்டு கேட்டு அவனை இரிட்டேட் பண்ணோம், நமக்கு தான் அது பிரச்சனையா இருக்கும். இவனை மாதிரியான பணக்காரன் கூட படுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்தை எல்லாம் நான் வீணாக்க கூடாது என்று நினைத்த ஜெஸ்ஸி வெளியே லேசாய் புன்னகைத்தபடியே, ஓகே நிதிஷ், அதுதான் விஷயம்னா நான் உனக்காக ரூம்ல வெயிட் பண்றேன் என்று மயக்கும் குரலில் கூறினாள் ஜெஸ்ஸி. இவற்றையெல்லாம் சற்று தூரத்தில் நின்று கேட்டு கொண்டிருந்தான் சரவணா. அவன் அங்கு வந்ததுமே நிதிஷ் அவனை கண்டு கொண்டான். லைவ் பிராட்காஸ்டில் தோற்ற நிதிஷ் அவன் கோபத்தை காட்ட ஒரு ஆள் வேண்டும் என்று சரவணன் பக்கம் திரும்பினான். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க என்று கூறி திமிராய் எழுந்தவன் கைகளை சரவணன் முன் நீட்டி கேட்டான், நான் வாங்கிட்டு வர சொன்ன காண்டமா வாங்கினியா? நல்ல வேலை, இல்லனா அவளை திரும்பவும் பிரெக்னன்ட் ஆக்கியிருப்பேன் என்று திமிருடன் கூறினான் நிதிஷ். சரவணா எதுவும் பேசாமல் கைகளை இறுக மூடிக்கொண்டு நின்றிருந்தான். நிதிஷ் அதில் கடுப்படைந்து அவன் முகத்தில் பணக்கட்டை வீசி அடித்து, உன்னோட டெலிவரி காசுக்காக தானே வெயிட் பண்ண, இந்தா இத பொறுக்கிட்டு போ, இப்போ அது குடு என்று கத்தினான் நிதிஷ். ஆனால் சரவணா எதுவும் பேசாமல் கோபத்துடன் அழுத்தமாய் அவனை பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் ஏன் என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்க என்று கூறி கடுப்பில் இருந்த வைனை சரவணன் முகத்திலே ஊற்றினான். ஒழுங்கா இங்கிருந்து போ, அந்த வைன் ஒன்ன விட காஸ்ட்லி. இதோட நிதிஷ் உன்னை விட்டுட்டான்னு சந்தோஷப்படு, முட்டாள்தனமா நின்னுகிட்டு இருக்காத என்று நிதிஷின் ஜால்ரா ஒன்று கூறியது. சரவணா அழுத்தமாய் அவர்களை பார்த்தவன், ரெண்டே நிமிஷம்தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள நீயும் ஜால்ராவும் இங்கிருந்து என்று கூறிய சரவணா கதவு பக்கம் கையை காட்டினான். அவன் கூற்றில் புரியாமல் விழித்த நிதிஷ் பின் நக்கலாய் சிரித்து, டேய் என்ன போதையில இருக்கியா, புதுசா ட்ரக் யூஸ் பண்ணிருக்கியோ, என்ன என்ன சொன்ன, சரியா கேக்கல, திரும்ப சொல்லு என்று வெகு நக்கலாய் கேட்டான் நிதிஷ். இப்பவே இங்கிருந்து வெளியே போக சொன்ன என்று அழுத்தம் திருத்தமாய் கூறினான் சரவணா. அதில் சத்தமாய் சிரித்தவன் சரவணனை பார்த்து முறைத்தபடியே, என்ன இங்கிருந்து வெளியே போக சொல்றதுக்கு, நீ யாருடா, உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? இந்த பாருக்கு நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்கேன், என்ன வெளியே போக சொல்ல உனக்கு என்னடா தகுதி இருக்கு என்று காட்டமாய் கேட்டான் நிதிஷ். அவனுக்கு பதில் சொல்லாத சரவணா நேராக அங்கு இருக்கும் மைக்கை எடுத்து பேசிட அவன் கூறியதை கேட்டு நிதிஷ் உட்பட அனைவரும் பெரிதாய் திகைத்தனர். கேளுங்க சீக்ரெட் பில்லியனர் கதையை குக்கு FM ஆப்ல.